முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக 40 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் நாளை கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு நாளை முதல் வருகின்ற 6ஆம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் 92,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2024-25 இரண்டாம் அரையாண்டிற்கான குடிநீர் வரியை 30ஆம் தேதிக்குள் செலுத்தினால் 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. ஓசூரில் 3,699 கோடியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் செல்போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை முதல் மதுரை விமான நிலையம் 24 மணி நேரம் செயல்பட இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகளை தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் கட்சி கொடியில் யானை சின்னம் இருப்பதால் அதை தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் மெட்ரோ பஜார் வணிக வளாகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9,000 கனஅடியிலிருந்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜரானார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 56,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் சந்தானம் அவர்கள். மழைக்காலத்தில் தண்ணீரை சேமியுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வங்கி மேலாளர் உட்பட 2 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் மக்கள் அனைவரும் மேட் இன் இந்தியா பொருட்களை வாங்க வேண்டும் என்று மங்கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் மாநில ஜல்சக்தி அமைச்சகத்தின் ஸ்டால் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் NCCF மூலம் நடமாடும் மீன்களில் சென்னையில் மேற்கண்ட இந்த 19 இடங்களில் சலுகை விலையில் வெங்காயம் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மயிலாப்பூரில் மாபெரும் கொலுடன் நவராத்திரி பெருவிழா நடைபெறும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் எனக்கு துணையாக அல்ல, நாட்டு மக்களுக்கு துணையாக இருக்கப் போகிறார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து கூறியுள்ளார். மதுரை ஆசிரியர் சுபஸ்ரீ அவர்கள் உருவாக்கி இருக்கும் மூலிகை பூங்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, திருப்பூர், கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையுடன் பேசி தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் மத்திய அரசிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதல்வர் கோப்பை தடகள மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா மதுரை யாதவர் பெண்கள் கல்லூரியில் இன்று மாலை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் மீண்டும் துவங்கிய ரோப்கார் சேவையின் மூலம் 5 நாட்களில் 1,230 பக்தர்கள் பயணம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,172 கனஅடியிலிருந்து 3,096 கனஅடியாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது பதவியல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து பணியாற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 27 சிப்காட் தொழில் பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சிறிய நகரங்களில் புதிய விமான நிலையங்களை நிறுவ மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கரூர், திருவண்ணாமலை ஆகிய 2 மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.